வெல் வெல்கம் பேக் டு சென்னை ஜாப். சரி, தமிழ தமிழக போக்குவரத்து துறையில் கார்பரேஷன் வாரியா, அதாவது விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி ரீஜியன் வாரியா இப்போ வேக்கன்சி வந்திருக்கு. எழுத்து தேர்வுலாம் கிடையாது. மொத்தமாக கிட்டத்தட்ட 500 வேக்கன்சி. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன விதமான பணி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுற நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ண மறந்துடாதீங்க. டிஎன்எஸ்டிசி, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதாவது தமிழக போக்குவரத்து துறையிலேருந்து இப்போது ரீஜியன் வைஸ் விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, ஸோ இது வாரியா சென்னை உட்பட ரீஜியன் வாரியா அப்ரண்டிஷிப் எடுக்கிறாங்க. ஸோ அப்ரண்டிஷிப் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே கேர்லெஸ்ஸாக விடாதீங்க. ஸோ ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கவுங்க ரீஜனில் இருக்கிறதுனால, ஸோ நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு ஃப்ரெஷராக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு, அதுவும் உங்கள் ஓரியன்ட் அப்படிங்கிறதுக்கு இது வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையுமே கொடுத்தாச்சு. ஸோ என்னென்ன பாஸ்டவுட்ஸ் அப்படின்னா 2020, 2021, 2022, 2023, 2024 இந்த 5 வருஷத்தில் நீங்கள் பாஸ்டவுட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் அப்ரண்டிஷிப் தான், அதாவது ட்ரைனிங் தான். ஸோ இதில் கிராஜுவேட் அப்ரண்டிஸ், டிப்ளமோ அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமாக எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸில் இன்ஜினியரிங்கும் இருக்குது, நான் இன்ஜினியரிங்கும் இருக்குது, அதே மாதிரி டிப்ளமோ அப்ரண்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கிராஜுவேட் லெவல், டிகிரி லெவல்லாம் மாதம் மாதம் 9000 உங்களுக்கு ஸ்டைஃபண்டு ஒரு வருஷத்துக்கு. அதே மாதிரி டிப்ளமோ லெவல் அப்படின்னா மாதம் 8000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டு தராங்க. இப்போ பரவாயில்ல, முன்னாடிலாம் கரெக்டாக ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு 3500 ரூபா, டிப்ளமோக்கு 2500 ரூபா, இதுதான் ஸ்டைஃபண்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இது கூட ஓரளவு டீசெண்டாக ஒரு மேனேஜரிக்கல் லெவலாக இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டைஃபண்ட் கம்மியாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். ஓகே, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம். ஸோ என்னென்ன ரீஜன்? விழுப்புரம், சேலம், சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி. ஸோ இதில் மெக்கானிக்கல் மற்றும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எய்தர் மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் முடித்தவங்களுக்கு கிட்டத்தட்ட கிராஜுவேட் அப்ரண்டிஸ் அதில் 170 பேரும், டிப்ளமோ அப்ரண்டிஸ் 125 பேரும் எடுக்கிறாங்க. ஸோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பொன்னான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ரீஜியன் வைஸும் கொடுத்துருக்காங்க. ப்ரோ, நான் வந்து மெக்கானிக்கல் இல்லைனா ஆட்டோமொபைல் இல்லாமல் இதுக்கு ரிலேட்டடாக படிச்சிருக்கேன், நான் எலிஜிபிளா அப்படின்னா கிடையாது. மெக்கானிக்கல் அப்படி இல்லைனா ஆட்டோமொபைல். அடுத்து பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவிலில் பிபிடெக், அதாவது கிராஜுவேட்டில் ஒரு 10, டிப்ளமோவில் ஒரு 5 வேக்கன்சி எடுக்கிறாங்க. அது எந்தெந்த ரீஜியனில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கங்க. நீங்கள் அந்தந்த ரீஜியனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ரீஜியனுக்கு உட்பட்ட இடங்களில் தான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதாவது சிஎஸ்ஐடியில் வேக்கன்சி இருக்குது, 12, டிப்ளமோக்கு 7. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள்இயில் 9, டிப்ளமோக்கு 3. ஓகே, ஓகே. ஸோ அதே மாதிரி நான் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் அல்லாத படிப்புகளுக்குமே இதில் வாய்ப்பு இருக்குது. என்னென்ன? பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் முடித்தவங்களுக்கு. ஸோ மொத்தமாக 158 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இவங்களும் கிராஜுவேட் இதில் தான் வராங்க. மாதம் 9000 வந்து உங்களுக்கான ஸ்டைஃபண்ட். ஓகே, இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி மேலே மென்ஷன் பண்ணதுக்கெலாம் பிபிடெக் அப்படிலாம் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த டிகிரிஸ் முடிச்சிருக்கணும். அந்தந்த டிகிரிஸில் அந்த டிப்ளமோவில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, ஓவரால் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும்ல, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. எழுத்து தேர்வோ, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க சொன்ன பாஸ்டவுட் இயர்ஸில் இருக்கீங்க, நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் பேர் இந்த மெரிட் லிஸ்ட்டில் வர வாய்ப்பு வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் வச்சு, ஸோ நீங்கள் டேரெக்டாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஓகே. ஸோ இதில் பாருங்கள், ஃபார் ஸ்டூடெண்ட் ஹூ ஹாவ் நாட் ஸோ ஃபார் என்ரோல்டு இன் நேஷனல் வெப் போர்ட்டல், அதாவது நீங்கள் இப்போ தான் முதல் முதலாக இது ஒரு வேலைவாய்ப்பே கேள்விப்படுறீங்க, இல்லைனா இந்த நேட்ஸ் போர்ட்டலை பற்றி கேள்விப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். nats.education.gov.in இந்த போர்ட்டலில் நீங்கள் உள்ளே போயிட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும், ATN அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கும், 12-digit யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர். இந்த நம்பர் ஜென்ரேட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஜென்ரேட் எல்லாருக்குமே ஆகும். அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களா, அதை வந்து 100% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆனக்கப்புறம் அதே போர்ட்டலில் லாகின் பண்ணி இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து, ஸோ அதில்
உங்களுக்கு வந்து அப்ளை அகைன்ஸ்ட் அட்வர்டைஸ்டு வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் கொடுத்து எந்த இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரம் லிமிட்டடா, இல்லை சேலம் ரீஜியனா, இல்லை கோயம்புத்தூர் லிமிட்டடா. ஸோ அதாவது இப்படி அவங்க சர்ச் கொடுத்துட்டாங்கல்ல, இது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும். நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் டேட்டா வந்து நீங்கள் அப்ளை கொடுத்துடலாம். அப்ளைடு அப்படிங்கிறது வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே. ஆல்ரெடி நீங்கள் இந்த நாட்ஸ் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை, டேட்டா லாகின் மட்டும் பண்ணி இந்த இதுக்கு போயிட்டு குயிக்காக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது இரண்டாவது கேஸ். மூணாவது கேஸ் என்ன ப்ரோ அப்படின்னா, இந்த நாட்ஸ் போர்ட்டலே முன்னாடி இந்த வெப்சைட்டில் இருந்துச்சு, எம்எச்ஆர்டி நாட்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன். இது வந்து பழைய போர்ட்டல். நீங்கள் இந்த பழைய போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலுமே இந்த புது போர்ட்டலுக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்டில் போயிட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து திரும்ப இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. பழைய போர்ட்டலில் பண்ணாலும் புது போர்ட்டலில் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க, புது போர்ட்டலில் பண்ணியிருந்தாலும் டேரெக்டாக உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை புது போர்ட்டலில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, போர்ட்டல் ஓப்பன் பண்ணியாச்சு, வர 21 அப்ளை பண்ணிக்கோங்க. ஷார்ட்லிஸ்டட் லிஸ்ட்டு அடுத்த மாதம் 28 ரிலீஸ் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 13/11 to 15/11 இருக்கும். ஸோ இந்த வருஷம் எண்டிலலாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன். போக்குவரத்து கழகமாக இருக்கிறதுனால அந்த டிஎன்எஸ்டிசி வெப்சைட்லலாம் ப்ரோ அப்ளை பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரண்டிஷிப். இப்போ உங்களுக்கு வந்து 1 முடித்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் தருவாங்க, பட் அந்த ஜாபில் நீங்கள் அங்கேயே உங்களை பர்மனன்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. காலப்போக்கில் அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய பர்மனெண்ட் லெவல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, படித்து முடிச்சிட்டிங்க, அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியலை, நல்ல மார்க் இருக்குது. ஸோ ஒரு சும்மா ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். வேறு வேலையில் இருந்துட்டு இந்த வேலைக்கு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதாவது இந்த போக்குவரத்து துறையாக இருக்கே, கவர்மெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேறு நல்ல வேலையை விட்டுட்டு இதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு வராதிங்க. இன்னும் கெரியரையே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து போகலாம். ஸ்டைஃபன் கம்மி தான், பர்மனெண்ட்லாம் கிடையாது, 1 தான். அதுக்குள்ளே நீங்கள் அந்த நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும். அதுதான் இதுதான் இருக்கக்கூடிய ட்ராபேக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டடாக அவங்க ப்ரொசீட் பண்ணுங்கள், கம்பல் பண்ணல, நிறையா ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட கேளுங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.